நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கூட்டர் செக்மெண்ட் டயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு பிராண்டு டயர் பற்றி பார்க்க போகிறோம். என்ன பிராண்டுனா எம்ஆர்எஃப் அண்டு சிஎட் பிராண்டு தான். இந்த ரெண்டு டயர் என்னென்ன ஸ்கூட்டருக்கு வரும், யாருக்கு கரெக்டாக இருக்கும், இதில் எந்த டயர் லைஃப் வந்து நல்லா இருக்கும், டயரோட ப்ரைஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு டயருக்கும் இருக்கிற காமன் விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டயரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90-100-10, ரெண்டுக்குமே சேம் சைஸ் தான். டயரோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 100 கிலோமீட்டர் போக முடியும். டயரோட மேக்ஸிமம் லோடு வந்து பார்த்திங்கன்னா 206 கிலோ. டயரோட மேக்ஸிமம் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 36 PSI வந்து ஒரு டயருக்கு வந்து மேக்ஸிமம் ஏர் ப்ரெஷர் நம்ம வச்சுக்கலாம். என்னென்ன ஸ்கூட்டருக்கு இந்த டயர் வரும் பார்த்திங்கன்னா, ஆக்டிவா, டியோ, அஸ்எஸ், ஆல்ஃபா, ரே, ஃபேஷனோ, ப்ளஸ் இந்த ஸ்கூட்டருக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த டயர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டு டயருமே டியூப்லெஸ் டயர் மாடல் தான். ஒரு ஸ்கூட்டரோட டயர் லைஃப் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா, அது ஒவ்வொருத்தரோட டிரைவிங்கை பொறுத்து மேக்ஸிமம் ஒரு ஸ்கூட்டர் லைஃப் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா 15,000 கிலோமீட்டர்லேருந்து 20,000 கிலோமீட்டர் வரை நம்ம ஒரு ஸ்கூட்டர் லைஃப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய டயர் வந்து சீட்டில் மைலேஜுங்கிற மாடலு. சீட்டில் நல்லாவே சேல்ஸில் இருக்கக்கூடிய டயரு, நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த டயர் வந்து ஆக்டிவா, டியோ, ஃபேஷினோ, ஆல்ஃபா, ரே இந்தமாரி வண்டிகளும் பார்த்திங்கன்னா இந்த டயர் வந்து பேக் டயருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டில் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்டில் யூஸ் பண்ணலான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டயர் வந்து ஃப்ரெண்டில் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம பார்க்குற இந்த டயர் வந்து ஒரு டியூப்லெஸ் டயரு. இது வந்து டியூப் டயர்லேயும் அவைலபிள் இருக்குது. இது இதோட டயரோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி எவ்வளோ பார்த்துட்டீங்கன்னா, டியூப்லெஸ் டயர் இருந்தால் ஒரு 1,300 ரூபாயிலையும், டியூப் டயர் இருந்தால் 1,200 ரூபாயிலையும் இந்த டயர் வந்து கிடைக்கும். இந்த டயரோடைய டயர் டெப்த் எவ்வளோ இருக்குன்னா 8 mm வரை இருக்குது. அதனால் இந்த டயர் லைஃப் வந்து கிரிப்பு, மைலேஜ் எல்லாமே நல்லாவே இருக்கும். வாரண்டி இருக்குது, 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணால் அப்போ தான் உங்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் வாரண்டி வந்து கிடைக்கும். அதனால் வாரண்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். வாரண்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் டயர் வாங்கின டேட்லேருந்து அவங்க வாரண்டி வந்து எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா டயரோட மேனுஃபேக்சர் டேட்லேருந்து வாரண்டி எடுத்துக்குவாங்க. அதனால் டயர் வந்து வாங்கினதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த டயர் வந்து மல்டி டைரக்ஷனல் டயருங்க. டயர் எந்த டைரக்ஷனும் இங்கே மாட்டிக்கலாம். சப்போஸ் டயர் வந்து ஏதாவது ஒன் சைடு ப்ராப்ளம் அப்படின்னா டயர் வந்து கழட்டி மாற்றி டைரக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயர் வந்து யாருக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மல்டி யூஸருக்கு இந்த டயர் யூஸ் பண்ணலாம். டயர் பட்டன் இருக்கணும், மைலேஜ் நல்லா கிடைக்கணும், கிரிப்பு நல்லாயிருக்கும், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய டயர் வந்து எம்ஆர்பியில் ஜேப்பர் சீவனுங்க மாடல். இந்த டயர் வந்து ஆக்டிவா, டியோ, அஸ்எஸ், ஃபேஷினோ, ப்ளஸ்ஸர் இந்த ஸ்கூட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டயர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் வந்து டியூப்லெஸ் டயரில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த டயர் வந்து டேஷனல் டயர், விட் கண்டிஷன்லையும் அண்ட் ட்ரை கண்டிஷன்லையும் வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த டயர் வந்து சிஎட் மைலேஜ் டயர் மாதிரி, டயர் வந்து ஒன் சைடு ப்ராப்ளம் இருந்தால் டேரக்ஷனும் மாற்றி போட்டு யூஸ் பண்ண முடியாது. இந்த டயர் வந்து நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்கிற ஒரு டயரு. இந்த டயரோட டெப்த் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 7 mm இருக்குது. சிஎட் மைலேஜ் விட 1 mm வந்து கம்மியாகவே இருக்குது. இருந்தாலும் டயரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். இந்த டயரோட மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறாங்க. டயர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும் பட்சத்தில் சிஎட் மாதிரி அன்கண்டிஷனல் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. டயரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,300 ரேஞ்சில் கிடைக்கும். சிஎட் ப்ரைஸும் எம்ஆர்பியும் சேம் ரேட்டில் தான் கிடைக்குது. இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி யூஸருக்கு யூஸ் பண்ணலாம், ஆஃப் ரோடுக்கு வந்து வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே இந்த டயர் வந்து யூஸ் பண்ணலாம். எம்ஆர்எஃப்ல நல்ல சேல்ஸில் இருக்கக்கூடிய ஜேப்பர் சிவன் மாடலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டயர் சம்மந்தப்பட்ட டயர் கேட் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் டயர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள்.